என்னங்க டைட்டில் பார்த்து ஷாக் ஆகிட்டீங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், மாதா, பிதா, குரு, தெய்வம், யார் பேச்சும் கேட்காதீங்க. அப்புறம் வேறு யார் பேச்சு கேட்குறதுன்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க. சும்மா சொன்னேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியாக உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸ்கூலுக்கு போனால் நல்லா படிடா, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க, ஐ மீன் குரு. வீட்டுக்கு வந்தால் நல்லா படிடா, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, ஐ மீன் மாதா. வேலைக்கு போன அப்பா வீட்டுக்கு வந்ததும் படித்தாடான்னு கேட்பார். அப்பா அது வந்து அப்படின்னு முழிச்சப்போ படிடா, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு லுக் விடுவார் பாருங்கள். சீரியஸ்லி ஐம் டெல்லிங், ஐ வாஸ் டைட். ஓகே ஃபைன், கோயிலுக்கு போயாச்சு நிம்மதியாகலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து சாமி கிட்டே நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கடா, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அங்கேயும் சொல்லுவாங்க. ஓ மை காட், ஓகே ஃபைன், நாங்கள் நல்லா படிக்காமலாம் விட்டோம், நல்லா தான் படித்தோம், சூப்பராக மார்க் எடுக்கலனாலும் ஜஸ்ட் பாஸ் ஆதான் ஆனோம், நல்ல வேலைக்கு போனோம், நல்லா சம்பாரித்தோம், என்ன தான் ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கினாலும், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும், லெதர் ஷூ போட்டாலும், இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் அவங்க சொன்ன மாதிரி லைஃப் ஒன்றும் நல்லா இல்லையே, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் த ப்ராப்ளம்? உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊரில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர், அவங்க பையனையும் டாக்டர் படிக்க சொல்லியிருக்காங்க, அப்போ தான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு. அவரும் அப்பா அம்மா சொல்கிறாங்களே, வேறு வழி இல்லாமல் அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலே அவருக்கு அதை இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. அதை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் கம்பல் பண்ணி அவர் எம்பிபிஎஸ் படிக்க வச்சுருக்காங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் அம்மா அப்பா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணார்? அடுத்த நாள் காலையில் தலைவர் தலை மறைவு. எங்கே போனார்னு தெரியல, வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காங்க, ஆளை காணோம். என்னாச்சு, லெட்டர் கூட எழுதலையே, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பயங்கர டென்ஷன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டு தெரு முனையிலேயே ஒருத்தர் பானை செஞ்சுட்டு உட்காந்துருந்தான். அவங்க கூட உட்காந்து இவர் பானை செஞ்சுட்டு இருந்தார். அதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் அன்றைக்கி அங்கே நடந்திருக்கு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் அங்கே சுக்கு சுக்காக உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லியிருக்காரு, எனக்கு இது செய்ய தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் டிகிரியை வாங்கி நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு இதுதான் செய்ய பிடிச்சிருக்கு, என்னை ப்ளீஸ் இதை செய்ய விடுங்க, லீவ் மீ அலோன் அப்படின்னு அந்த ஜீவன் கதறி இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஃபீலிங்ஸ். எஸ் வாவ், இப்படி ஒரு கட்ஸ் நம்மளில் எத்தனை பேருக்கு வரும்? வாய்ப்பே இல்லை. அவரும் சந்தோஷமாக பானை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கஷ்டப்பட்டு இல்லை, ரொம்ப இஷ்டப்பட்டு. அவர் மாதா, பிதா, குரு, தெய்வம் யார் பேச்சையும் கேட்கல. இப்போவே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கோம்ல, எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட், அவர் பேச்சை மட்டும்தான் கேட்டிருக்காரு. நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் செய்யுங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யும் போது அதில் முழு ஈடுபாட்டோடு செய்வீங்க, முழு ஈடுபாட்டோடு செய்யும் போது அந்த வேலையை நீங்கள் நேசிப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலையை நேசிக்கும்போது அதில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த விருப்பம் நமக்குள்ளே வரும், கண்டிப்பாக சாதிப்பீங்க. டாக்டர் படிச்சுட்டு பானை செய்ய போனார்ல, அவர் வெறும் அந்த பானையை மட்டும் செஞ்சுட்டு இல்லைங்க, அந்த விஷயத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. அந்த என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அந்த பானையில் ஓட்டை போட்டிருக்காரு. அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே சிரிச்சிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேலி பண்ணியிருக்காங்க. பானையில் போய் ஓட்டை போடுற அறிவு இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அவர் அது எதையுமே கண்டுக்கவே இல்லை. அவர் பானையில் ஓட்டெல்லாம் போட்டு போட்டு என்னென்னமோ செஞ்சுருக்காரு டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் கூட இப்போ இந்த கடையிலலாம் பார்த்துருப்பீங்களே, பானையில் ஒரு மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணி அதை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது அந்த டாக்டர் தான். சம்மல ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, சம்திங் இஸ் மிஸ்ஸிங், சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு. அது வேறு எதுவுமே இல்லை. நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யும் போது இந்த உலகமே நம்மளை பாராட்டினாலும் நமக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதுவே நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது யார் என்ன சொன்னாலும், நம்மளை யாராவது கிண்டல் பண்ணாலும், கேலி பண்ணாலும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்கள், அந்த சொர்க்கமே கிடைச்சாலும் அதுக்கு ஈடாகாது. எஸ் அந்த டாக்டருக்கு படிச்சுட்டு பானை செய்ய போனாரே, அவருக்கு இருந்த கட்ஸ் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மலாம் ஒரு சென்டிமெண்ட் பேர் வலி, அம்மா அப்பாவும் அப்பா பாவம்,
தம்பி பாவம், தங்கச்சி பாவம், அண்ணன் பாவம், அக்கா பாவம். ஓ மை காட், ஓகே ஃபைன், நம்மளும் அந்த டாக்டர் செஞ்ச மாதிரி யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசுக்கு என்ன செஞ்சால் சந்தோஷமோ அதை பண்ணலாம். அப்போ தான் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே கேட்டது போய் எஸ் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு ஒரு விஷயம் கேட்க ஆரம்பிக்கும், கண்டிப்பாக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.